பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி செல்கிறான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதா தேவியை தேடிக்கொண்டு பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். கிஷ்கிந்தா அருகில் சுக்ரீவன் இவர்கள் இருவரை கவனித்தான். 62 இளைஞர்கள் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். அடுமா, நீ சென்று பார் என்று கூறுகிறார். சுக்ரீவனுடைய சேனை தலைவன் தான் அனுமன். அனுமன் அங்கு செல்லும்பொழுது ஒரு சாது உருவத்தில் செய்கிறார். ராமனை அருகில் பார்த்ததும் அவருடைய ஞான திருஷ்டியில் இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை உணர்ந்தார். உடனே அவர் பாதம் பணிந்தார். அதற்கு பிறகு ராமன் அனுமனின் உதவியை கொண்டு சுக்ரீவனுடைய துணை கொண்டு வானரப்படைகளை பல திசைகளில் அனுப்புகிறார். ஒரு திசையில் சென்றவர்தான் அனுமன், அதுதான் இலங்கை. அங்கு ராவணன் அந்த அசோகவனத்தில் சீதையை காண்கிறார். அதற்கு பிறகு நேராய் ராமனிடம் வருகிறார். எதிரில் ராமன், அவன் எதிரில் பணிவுடன் அனுமன். ராமன் இட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றிய அனுமன் தான் சீதையை கண்டதை உரைக்க வேண்டும். எப்படி துவங்குவது என்று யோசித்தார் அனுமன். சீதை என்று தன் பேச்சை துவங்கினால் ராமணனுக்கு நிச்சயமாக அந்த மணித்துறையில் சீதையை இவன் பார்த்தானா என்னும் ஐயம் எழுந்துவிடும். அல்லது இலங்கை மாநகர் என்று துவங்கினால் அங்கு சென்றாயா, அங்குதான் என் மனைவி சிறைப்பட்டிருக்கிறார்களா என்று ஒரு வினா எழக்கூடும் யோசித்தான் அனுமன். ராவணன் என்று துவங்கினால் ராவணன் தான் தன் மனைவியை கடத்தி சென்றானா என்னும் ஐயம் ஒரு சில மணித்துளிகள் ராமனின் மனதில் நின்று மறையும். ஆக எப்படி துவங்குவது என்று யோசித்தார் அனுமன். அவர் ஒரு சிறந்த சிந்தனைவாதி, சொல்லாற்றல் படைத்தவர். அனுமன் சற்றே எண்ணி பார்க்கிறான். இங்கு ராமன் சீதையை அல்லவா கண்டு வர அனுமனை பணிகிறான். அவளை கண்டு வந்த அனுமன் சீதையை என்று துவக்கினால் ராமனுக்கு சீதையை கண்டானா இல்லையா என்கிற ஒரு ஐயமும் எழுந்துவிடும். ராமனுக்கு சற்றும் தன் சொல்லில் ஐயம் எழக்கூடாது என கருதியும் ஒவ்வொரு மணித்துளி மன வருத்தத்தையும் ராமனுக்கு தான் அளிக்கக்கூடாது என கருதிய அனுமன் அழகாக ராமா கண்டேன் சீதையை என்றானாம். மேலும் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் என்று குடித்தான் என்பது கம்பன் அந்த காட்சியை சிறப்பாக வர்ணிக்கிறார். அதாவது தான் கண்டது கற்புக்கு உயர்ந்த நிலையில் உள்ள சீதாதேவியை, அவளது கற்பினை அவளது கண்களாலே நான் கண்டேன். எங்கே என்றால் தென்திரை அலைக்கடலில் உள்ள இலங்கை நகரத்தில் இதை கண்டேன் என்று அழகாக வர்ணிக்கிறார். ஆக அனுமன் ஒரு சிறந்த சிந்தனையவாதி மட்டுமல்ல, சொல்லாற்றல் படைத்தவரும், அடுத்தவருக்கு துன்பம் ஏற்படாமல் சொற்களை கையாளுவதும் அவருக்கு நிகர் அவரே என்பதை இந்த ஒரு சிறு நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நாமும் நம் வாழ்வில் சொற்களை பயன்படுத்தும் போது அடுத்தவருக்கு துன்பம் ஏற்படாமல் பக்குவமாக குறுகிய சொற்களால் அவர்கள் அன்பை பெறும்படி, அவர்கள் மகிழ்ச்சியாகும்படி நாம் வாழ்ந்து அதன் வகையால் நாம் அனுமனை துதித்து
வணங்குவோம். ஜெய் ஆஞ்சநேயா.